நான் இப்போ இந்த ஐசிசியில் நான் தோத்துட்டேன், எனக்கு கேப்டன்சி பண்ண விருப்பம்லாம் நான் ஒரு பிளேயராக விளாட்றேன்னு அவராக சொல்கிறது அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே. அவங்க கண்டினியூவாக சக்ஸஸாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களாம் முடிவு எடுக்கிறது அன்ஃபேரில், அது தப்பு. ஏன்னா இப்போ இதுதான் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று புரியாது என்னென்னா, பிசிசிஐ சொல்கிறாங்க நெக்ஸ்ட் T20 வேர்ல்டு கப்பே ரோஹித் சர்மா தலைமையில் நடக்குமா. அப்போ இவனுங்க எப்படி மும்பை இந்தியன்ஸ்லேருந்து தூக்கணும், இவனுங்க நீ என்ன பண்ணுறானுங்க ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இந்த கார்ப்பரேட்டுக்கு பலியாகிறது இவனுங்களும் அவங்கள சார்ந்திருக்க எங்களை மாதிரி ஃபேன்ஸும் தான். நேற்றுலேருந்து எனக்கும் செம்ம காண்டாக தான் இருக்குது. எதுவும் சொல்கிறது இல்லை ப்ரோ, என்னத்த சொல்கிறது, ரோஹித் சர்மாவே தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் மும்பையா அந்த கதையை. சரி, இதுக்கப்புறம் எந்த டீம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க? நான் பஞ்சாப் போகலான்னு இருக்கிறேன். மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து எடுத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலதாங்க, ஏன்னா இப்போ ஸ்டில் வந்து டோனிக்கெலாம் ஏஜ் அதோட அதிகம். அவங்க எப்படி சீனியர் பிளேயர்ஸை பேக் பண்ணுறாங்க? இப்போ விராட் கோலியை கூட எப்படி பேக் பண்ணுறாங்க? அவர் வந்து அவருக்கு இன்டர்னல் ப்ரெஷர்னால அவரே தான் கேப்டன்சி விட்டு ஸ்டெப் டவுன் பண்ணார். அவங்க ஃப்ரெஞ்சைஸிக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போ ரோஹித் சர்மா வந்து 2011 வந்தார், அப்போ வந்து ட்ராஃபியே இல்லை அவங்கக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா 5 IPL ட்ராஃபி, ப்ரெஷர் பயங்கரமான ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஆடியிருக்காரு. அதுவும் தோனிக்கு அகேன்ஸ்டாக ஃபைனல்ஸில் அதிக வின்னிங் ஸ்டேக் வச்சுருக்க ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவே அவர் ஹர்திக் பாண்டியா வளர்கிறதுக்கு பெரிய காரணமே ரோஹித் சர்மா தான். நானும் சிஎஸ்கே ஃபேனு, எனக்கே அப்படி இருக்கப்போ அப்போ அவங்க மும்பை ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்ததுக்கு காரணம் யார், சச்சின் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரோஹித் சர்மாக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஆப்வியஸாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பண்ணுவாங்க தான். கிரிக்கெட் ஃபேனாக பார்க்கும்போது இது தப்பு தானே. ஒரு ட்ரேடிங்கே ஃபஸ்ட்டு தேவையில்லாத ட்ரேடிங், அது ஜிடிக்கு நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ இவரை இந்த மாதிரி கேப்டன்சிலேருந்து உடனே தூக்கிட்டு சரி நான் ஓகே ட்ரேடிங்லேருந்து கொண்டு வந்த ஒரு ஆளை வந்து நான் வந்து கேப்டன்சி பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னும் போது தப்பு தானே. ஓகே, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அவர் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப தப்பான விஷயம் தான். அது மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மா நேற்று வந்து கேப்டன்சிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதை எப்படி நான் பார்க்குறீங்க? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும், பட் ஆனால் எங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் சிஎஸ்கே தான், பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் ரோஹித் சர்மா கேப்டன்லது கொஞ்சம் பேக்ஃபால் தான் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, இது வந்து அது தப்பு தான். ஏன்னா வந்து அவர் இந்தியன் கேப்டனாக இருக்கிறாரு, என்ன இது படி எந்த அடிப்படையில் அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. பட் இது மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் ப்ரோ மாறும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தப்பு தான், பேக்ஃபால் தான், ட்ராபேக் தான் இது மும்பை இந்தியன்ஸ்க்கு. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பு முன்னாடி பார்த்தோன்னா அவங்க கப்படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிக்கி பாண்டிங், சச்சின் அப்படின்லாம் பெரிய பெரிய கேப்டன்லாம் ஆடினாங்க, ஆனாலும் ஜெயிக்கல. ஒரு யங் கேப்டனாக ரோஹித் சர்மா வந்து 5 கப் அடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது டீமும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இது அவரோட விருப்பத்தை கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களாம் வந்து முடிவெடுத்தது என்னை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் வரைக்கும் கூட ரோஹித் சர்மா நல்ல கேப்டன், கேப்டனாக பார்த்தோன்னா ஒரு நல்ல கேப்டன், பேட்ஸ்மேனாகவும் நல்லா தான் விளையாடி இருக்காரு. இப்போ மற்ற ஃப்ரான்ச்சைஸிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டோனிலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிற வயசு, கிரிக்கெட்டில் எல்லா ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் இன்னுமே ஒரு பேட்டிங்கை கூட டிபெண்ட் பண்ணாமல் கேப்டன்சிக்காகவே வச்சுருக்காங்க அந்த ஃப்ரான்ச்சைஸி, ஒரு பிளேயர் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க, கேப்டனும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவங்க ஃப்யூச்சரிஸ்டிக்காக பண்ணுறேன்னு சொல்லி அது எப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் கேப்டன்ஷிப் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. நீங்கள் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு, ஸோ நீங்கள் ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து எடுத்துட்டாங்க, ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மனசே உடஞ்சி போயிருக்கேன் தலை, நீ வேறு தலை, நீ சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சு கம்முன்னு தலை. நான் இப்போ இந்த ஐசிசியில் நான் தோத்துட்டேன், எனக்கு கேப்டன்சி பண்ண விருப்பம்லாம் நான் ஒரு பிளேயராக விளாட்றேன்னு அவராக சொல்கிறது அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே. அவங்க கண்டினியூவாக சக்ஸஸாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களாம் முடிவு எடுக்கிறது அன்ஃபேரில், அது தப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டீம் வந்து இப்போ 5 கப் எடுத்திருக்காரு சும்மா கிடையாது. ஆனால் 5 கப் எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைச்சு பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக டீமுக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியம். என்னது ஆனால் ஹர்திக் பாண்டியா ஓகே, இப்போ யங்ஸ்டர் தான் அவரும், பட் ஆனால் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் தான் அவருக்கு. ரீசெண்டாக வேர்ல்டு கப் பார்த்தோம்னா கூட அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், கேப்டன்சியாக வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாப்பில், அவருடைய கேப்டன்சியை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். ஆனால் இவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க தான், ஆனால் ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அவர் ஃபிட்னஸ்னு இது ப்ராப்ளம் இல்லைல்ல, அவர் பாடி போர்ச்சர் அப்படி இருக்குன்றலாம் வேறு விஷயம். பட் அந்த பாடி போர்ச்சருக்கு அவர் எவ்வளோ பர்ஃபார்ம், அதை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் 2 வேர்ல்டு கப் இது 2 IPL விளாடுவார்னு வச்சுக்கோங்களேன், மினிமமாக நான் சொல்கிறேன், அவர் எவ்வளோ விளாடுவார்னா நமக்கு நம்ம இது பண்ண முடியாது. பட் இன்னும் 2 மினிமமாக விளாடுவார்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டுமே கூட அவர் கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் அவங்க பண்ணது தப்பு தான். மும்பைக்கு வந்து என்ன சொல்கிறது, இங்கே இருக்க சென்னை ஃபேன்ஸுமே மும்பை மலர்னா தான் காண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குட் ஆப்போனன்ட், நல்ல ஆப்போனன்ட் ரோஹித் சர்மாவுக்குள்ளே பயங்கரமான மேட்சஸ் ஃபைனல் எல்லாமே செம்மையாக இருக்கும். 17 கூட புனே கூட ஆடுவாங்க பாருங்கள் ஃபைனல்ஸு, 120 சம்திங் லோஸ்ட் டோட்டல் டிஃபெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்.
ஸோ இப்போ என்னன்னா ரோஹித் சர்மாவே இம்பாக்ட் பிளேயர் அந்த மாதிரி ஆட வைப்பாங்களோ அதெல்லாம் கேட்க செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் போய் இப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இப்போ இதுதான் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று புரியாது என்னென்னா, பிசிசிஐ சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு T20 வேர்ல்டு கப்பே ரோஹித் சர்மா தலைமையில் நடக்குமா. அப்போ இவனுக்கு எப்படி மும்பை இந்தியன்ஸ்லேருந்து இவனுங்க இவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இந்த கார்ப்பரேட்டுக்கு பலி ஆகிறது இவனுங்களும் அவங்களை சார்ந்திருக்கேன். எங்களை மாதிரி ஃபேன்ஸும் தான் நேற்றுலேருந்து எனக்கும் செம்ம காண்டாக தான் இருக்குது. ஹர்திக் பாண்டியா ஆப்வியஸாக இன்ஜுரியிலேருந்து வந்ததுலேருந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் ஸோ கப்பு ஜெயித்தாங்க. கேப்டன்சி அவங்க அதுக்கு முன்னாடி நம்பலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவங்க மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணாங்க. சூரியகுமார் மூணு பேர் தான் ரீடைன் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு ரீடைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரீடைன் பண்ணாங்க, பும்ராவை ரீடைன் பண்ணாங்க, சூரியகுமார் யாதவ் ரீடைன் பண்ணி இஷான் கிஷனே அவங்க ஆக்ஷனில் தான் எடுத்தாங்க. அப்போ போன அப்போ பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அந்தளவுக்கு ஃபிட்னஸ் இல்லை, அவன் இன்ஜூரியில் இருந்தார். ஸோ அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அதுவும் இல்லாமல் மெகா ஆக்ஷனில் கோர் பிளேயர் அவங்க வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்போ பண்ணலை. இப்போ போய் அவர் குஜராத் பார்த்திங்கன்னா ஹோம் டீம் வேறு இதுக்கே. ஆனால் இது வந்து அன்ஃபேர், நியாயமாக அந்த ட்ரேடிங்கே ஒரு அன்ஃபேர் தான். ஏன்னா குஜராத் வந்து ஹோம் டீம் ஹார்திக் பாண்டியாவுக்கு, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்படி பார்த்தோன்னா ஒரு இந்தியன் பிளேயர் தேவைப்படுற டீம் நிறையா இருக்குது. ஆனால் இது அவர் விருப்பப்பட்டார்னு ஒரு கதை சொல்கிறாங்க, அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஸோ ஹார்திக் பாண்டியா இப்போ பார்த்தோன்னா ப்ரூவன் கமாடிட்டி. ஒரு வேர்ல்டு கப் அதுக்கப்புறம் டீம் வந்ததுக்கப்புறம் 2020 கேப்டன் பண்ணுறாரு, குஜராத்தில் ரெண்டு டைம் ஃபைனல் போயிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் கப்பு ரெண்டு கப்பு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால் கூட்டு வந்துட்டாங்க. ஸோ நல்லதாக இருக்கும் கேப்டன்சி. சாதாரணமாக யார் கொடுத்தாலும் மும்பை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. ஸ்கை ஈஷான் கிஷன் ஆல்ரெடி இந்தியாவை கேப்டன்சி பண்ண ரெண்டு பேர் அதில் இருக்கானுங்க. சூரியகுமார் யாதவ் இருக்கார், ஜஸ்பீத் பும்ரா இருக்கார். அவர் சீனியர் இருக்கக்குள்ளே லார்ட்ஸில் கேப்டன்ஷிப் பண்ணவர் அவர் டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ இவர் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஸோ ஜிடியில் அவர் என்ன பண்ணாரோ அதை இங்கே வந்து பண்ணால் மட்டும் போதும். ஜிடியிலே வந்து உண்மையாக சொல்லணும்னா ஹர்திக் பாண்டியா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவர் வெளியே போயிட்டு மும்பை இந்தியன்ஸ் பற்றி அவர் சொல்லியிருப்பார். எப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்டார் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு ஆடுற நல்லா ஆடுற டீம்மு, ஆனால் சிஎஸ்கே அப்படி இல்லை. சிஎஸ்கே வந்து வந்து நிறைய சின்ன பிளேயர்ஸ்லாம் எடுத்து அவங்களே உருவாகணும். ஆனால் அது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் இப்போ திலக், இப்போ ஒரு சீசன் முன்னால் எடுத்தீங்களா திலக் வர்மா, அதேமாதிரி முன்னால் இஷான் கிஷனு டெபியூட் ஆனால் அதுவும் 200 அடிச்சு, அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் முக்கால்வாசி ஃபைண்ட் ஆஃப் த பிளேஸ் ஃபுல்லாக மும்பையிலேருந்தான் வந்திருப்பாங்க, மும்பை லாவிலேருந்து தான். ஸோ அவர் வந்து அந்த டோனிக்கு இருக்க ஃபேன் பேஸ் அப்படியே அவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வெளில போய் என்னென்னமோ பண்ணார். கடைசியில் இப்போ அவருக்கே ரிவெஞ்ச் ஆகி மும்பையிலே வந்து உக்காண்டார். இப்போ நீ சொல்ல பார்த்தா நல்ல பிளேயர் தான், பார்ப்போம் எப்படின்னு. ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ, அவர் இந்தியாவே கேப்டன் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு மும்பை குஜராத் டைட்டன்ஸை. அவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கும் நல்லா பண்ணுறவர் தான், ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவர் ஃபிட்னஸில் வேறு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நல்லா வந்தால் இந்தியாவுக்கும் நல்லது தான். பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ஒரு பேக்ஃபால் தான், இண்டிவிஜுவல் மூவ் தான் ப்ரோ இது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து மும்பை இந்தியா ஃபஸ்ட்டு, அவர் இங்கே இங்கேருந்து தான் அங்கே போனார், இங்கேருந்து தான் டெவலப் ஆகி தான் இந்தியாக்கே போனார். இந்தியாவிலேருந்து அதுக்கப்புறமா தான் அவருடைய பேர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குஜராத்துக்கு போனார். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஓகே, கேப்டனாக இருக்கிறது தப்பு இல்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மும்பை ஒரு ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா மும்பை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம். ஏன்னா இந்தியன் கோர் வந்து அதுவுமே கேப்டு கோர், இந்தியன் டீமுக்கு ஆன இன்டர்நேஷனல் லெவல் ஆன டீம் பார்த்தோன்னா பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 7-8 பேர் கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மும்பை ஒரு ஸ்ட்ராங்கான டீமு, அதுக்காகலாம் ஜெயிச்சிரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறையா சான்ஸ் இருந்ததால் மும்பைக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்குது, பட்டு கொஞ்சம் இதாகிட்டுருக்கு. அவனை ஜெயிச்சா நல்லாயிருக்கும். விராட் கோலிக்கு ஒரு அட்லீஸ்ட் ஐபிஎல் கப்பாவது ஒன்று கையில் கொடுத்து அனுப்புனா நல்லாயிருக்கும். இந்த ஆக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. இப்போ சிஎஸ்கேல கூட பென் ஸ்டோக்ஸ் விட்டாங்க, அங்கேயும் வந்து சரியான பவுலரில். எம்ஐலையும் வந்து பும்ரா மட்டும்தான் இருக்காரு, மத்வால் பும்ரா அப்படி தான் இருக்கானுங்க. எனக்கு வந்து ஆனால் ஏதாவது புது டீம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டெல்லி பஞ்சாப் அந்த மாதிரி டீம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது.